ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர், பில்டிங் ஆர்கிடெக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. சிலது ஒரு ரீசனோட கட்டியிருக்காங்க, சிலது பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் பிளேஸாக மாறணும் அப்படிங்கிறக்காக கட்டியிருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் ஒன் வந்து இண்டிபெண்டன்ஸ் டெம்பிள், யூஎஸ்ஏ. இண்டிபெண்டன்ஸ் டெம்பிள் யூஎஸ்ஏ வந்து மக்களுக்காக உள்ளே போய் வர்ஷிப் பண்ணுறக்காக, அதாவது உள்ளே போய் தியானம் பண்ணுறதுக்காக மட்டும் கட்டியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதோட அந்த மேலே அந்த பிக்சரில் பார்க்குறீங்களே, அந்த மேலே அந்த ஸ்டீல் ஸ்பயர் மட்டும் 300 feet, அதாவது 91 meters. ஃபோட்டோவில் பார்த்தா அப்படி தெரியாது, முடிஞ்சால் கூகுள் பண்ணி பாருங்கள். இது வந்து டெடிக்கேட்டட் டு பர்சூட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை. நம்பர் 2 வந்து ரென் பில்டிங் சைனா. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்ட், ஷங்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அவங்க ஒரு, அதாவது ஒரு கோட் வச்சு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. பெட்டர் சிட்டி பெட்டர் லைஃப் அப்படிங்கிற கோட் வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து 2010 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா, உள்ளே வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், ஹோட்டல் இருக்கணும், ஒரு கான்ஃபரன்ஸ் சென்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, ரெண்டு பில்டிங் இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சைடில் வந்து வாட்டர்லேருந்து வெளில வர மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து லேண்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் எ பில்டிங் தட் கனெக்ட்ஸ் வாட்டர் அண்ட் லேண்ட். அது வந்து ஒரு லேண்டையும் வாட்டரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பில்டிங்காக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ வாட்டர்லேருந்து எம்எச்ஆர் பில்டிங் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பாடி ஸ்போர்ட் அண்ட் வாட்டர் கல்ச்சர் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பில்டிங், அதாவது லேண்ட்லேருந்து எம்எச்ஆர் பில்டிங் வந்து இட் இஸ் ஃபார் ஸ்பிரிட் என்லைட்மெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ் சென்டர். மூணாவது வந்து விங் ஷேப்டு ஜயத் நேஷனல் மியூசியம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது யுஏஇயில் இருக்குது. எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்யத் ஐலாந்து அபுதாபி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஆஃப் த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலாம், அந்த கண்ட்ரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தெளிவாக உள்ள கொடுத்துருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். 5 winged ஷேப், அதாவது 1, 2, 3, 4, 5. நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக தெரியும். ஒரு லார்ஜ் ஆடிட்டோரியம் இருக்குது, அங்கே தான் வந்து ப்ரெசன்டேஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் பெர்ஃபார்மன்ஸான பொயட்ரி ரீடிங்ஸ், மியூசிக், டான்ஸும் அந்த பில்டிங்குள்ளே நடக்கும். 4th வந்து பேஸ்கட் பில்டிங் யூஎஸ்ஏ. இது வந்து இந்த ட்ராவலர்ஸ்க்குலாம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்னா சொல்லலாம், பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனாகவே மாறிடுச்சு. இது லாங்கா பெர்கர் அப்படிங்கிற ஒரு பேஸ்கட் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸே இது தான். அந்த பேஸ்கட் கம்பெனி வந்து இந்த மாதிரி பேஸ்கட் தான் செய்வாங்க. அந்த ஒரிஜினல் பேஸ்கட், நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்கட் மாதிரி அந்த பில்டிங் 160 times பெருசாக இருக்கும். 5th வந்து சைபர் டெக்சர் எக் ஆஃபீஸ் பில்டிங், மும்பை, இந்தியா. போல்ட்ரியை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி கட்டுறக்காக இந்த ஒரு எக் ஷேப்டு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அது ஒரு சைட்லேருந்து க்ராஸாக போகிறனால அதோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை டிசைன் பண்ணுறதுக்கு ஹாங்காங்லேருந்துலாம் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஐகானிக் பில்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதோட என்விரான்மெண்டல் டிசைனும், எக்ஸலன்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் அந்த இன்ஜினியரிங்கோட எவல்யூஷனை வந்து அது தெளிவாக காட்டும். இதுக்கு வந்து மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் பில்டிங் ஃபார் சிட்டி மும்பைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சம் ஆஃப் த 5 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்